தமிழ் வணக்கம். இஸ்ரேலுக்குள் புது வகையான துப்பாக்கி சூடு. தனிநபர் ஒருவர் தானாக நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 25 வயதுடைய இஸ்ரேலிய பெண்மணி ஒருவர் மரணமடைந்து 11 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. துப்பாக்கி பிரயோகம் செய்த நபர் இஸ்ரேலிய போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பீர்சிபா நகரத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது. பேருந்து நிலையம் ஒன்றில் மக்கள் நின்றபொழுது திடீரென சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றதாக த டைம்ஸ் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இதற்கு முன் இஸ்ரேலினுடைய ஜபா நகர தாக்குதலில் 2 பேர் கத்தியால் குத்தியதில் 6 பேர் மரணமடைந்து பலர் படுகாயமடைந்த சம்பவம் தெரிந்தது. இஸ்ரேலிய படைகள் மீதான தாக்குதலினுடைய அடுத்த பரிமாணமாக இது இருக்கின்றது. தனித்தனி நபர்களாக இஸ்ரேலுக்குள் நுழைந்து துப்பாக்கி பிரயோகம், கத்தியால் குத்துதல் போன்ற சம்பவங்கள் இப்பொழுது அரங்கேற ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் இத்தகைய அனர்த்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வடபுல காசாவில் இருக்கின்ற அனைவரும் முற்றாக வெளியேறி விட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. இப்பகுதியில் 300,000 மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வெளியேற வேண்டும் என்பதற்கான முக்கியமான காரணம், ஹமாஸ் அமைப்பை இன்னமும் தோற்கடிக்க முடியாத சூழ்நிலையிலும் தொடர்ந்து மோட்டார் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று காலையும் மோட்டார் தாக்குதல்கள் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டன. எனவே ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடைத்தொறிந்து விட்டோம் என்று கூறிய இஸ்ரேலினுடைய கருத்தில் மண் விழுந்திருக்கின்றது. த கார்டியன் எழுதியிருக்கும் தகவல்களின்படி இப்பகுதியில் இருக்கின்ற 300,000 மக்களையும் அல் மெசாவி பகுதிக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் கூறியிருப்பதாகவும், மோசமான குண்டு தாக்குதல்கள் அடுத்த கட்டமாக நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இருக்கின்ற 25 நகரங்களில் இருந்து இதுபோல மக்களை வெளியேறிவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. காசாவில் எத்தகைய தாக்குதலை நடத்தியதோ அதே தாக்குதல் தான் இப்பொழுது லெபனானிலும் நடைபெறுகின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய செயலாளர் நாயகம் இன்னொரு காசாவாக லெபனான் மாறப்போகின்றது என்று கூறியதற்கு, கடுகளவும் தவறில்லாத சம்பவங்களே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளை விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் அந்த 25 நகரங்களுக்கும் திரும்பி வர முடியாது என்பதுதான் நிலைமையாக இருக்கின்றது. இப்பகுதியில் ஹிஸ்புல்லாவினுடைய கட்டமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் இல்லாமலே கட்டிடங்களை தகர்த்தெறிய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுதான் பெய்ரூத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பகுதியில் ஹிஸ்புல்லாவினுடைய கட்டிடங்கள் இருந்த காரணத்தினால் முற்றாக தரைமட்டமாக்கும் பணிகளை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றது. இதனால் மக்கள் திரும்பும் பொழுது வாழிடங்கள் இருக்காது. காசாவில் இருந்து வெளியேறிய மக்களை திரும்பலாம் என்று இஸ்ரேல் கூறிய பொழுது அவர்களுடைய வீடுகளை காண முடியாமல் அவர்கள் தவித்தது பழைய கதையாக இருக்கின்றது. அதே கதைதான் லெபனானிலும் அரங்கேறப் போவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவினுடைய பாதை அமெரிக்கா இஸ்ரேல் அணிகளுக்கு எதிராக திசை திரும்பி வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற தலபான்கள் இனி பயங்கரவாத அமைப்பு அல்ல என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். கடந்த 2003 ஆண்டில் இருந்து ரஷ்யாவில் பயங்கரவாத அமைப்பாக கருப்பு பட்டியல் குத்தப்பட்டிருந்த தலபான்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுகின்றார்கள். இது உடன் ரஷ்யாவினுடைய டூமா என்கின்ற பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு நீதிமன்றங்களுக்கும் தகவல்கள் வழங்கப்பட இருக்கின்றன. கடந்த மே மாதம் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜே லவ்ரோவ் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தலபான்கள் சரியான அமைப்பு தான் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் புட்டின் உலக பயங்கரவாதத்திற்கு எதிராக இணைந்து போராட தலபான்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இப்பொழுது தடை விலகுகின்ற காரணத்தினால் ஆப்கானிஸ்தானும் ரஷ்யாவும் நெருங்க போகின்றன. பழைய எதிரிகள் இணங்கி வருகின்றார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற தத்துவம் இங்கு அரங்கேறி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவில் இப்பொழுதும் தலபான் அமைப்பு பயங்கரவாத அமைப்பாகவே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானில் பொதுமக்களை கடுகளவும் கவனத்தில் கொள்ளாது தன்னுடைய ராணுவ நோக்கங்களை மட்டும் ஆதாரமாக வைத்து கண்ணை கட்டிய குதிரை போல நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் சர்வதேச சட்டப்படி குற்ற செயலாகும் என்று ஐக்கிய நாடுகள் அகதிகள் பிரிவை சேர்ந்த பிலிப்போ கிராண்டி குற்றம் சுமத்தி இருக்கின்றார். 1.2 மில்லியன் மக்கள் இப்பொழுது இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஹிஸ்புல்லா அல்ல என்பது இஸ்ரேலும் அறியும், உலகமும் அறியும் என்பது இவர் கருத்தாகும். இதற்கிடையில் வட்டிக்கானில் இருந்து பாப்பரசர் அவசரமாக லெபனானில் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இதற்கிடையில் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சில புதிய நம்பிக்கைகளை விதைத்திருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நீர்கொழும்பு கட்டுவா பட்டிய சென்ட் செபஸ்தியான் தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்று இக்கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அனர்த்தம் 2019 ஏப்ரல் 21 தாக்குதலாகும். அந்த தாக்குதலின் பின்னால் மறைந்திருக்கின்ற விடயங்கள் மண்ணில் புதைந்துவிட தான் ஒருபொழுதும் இடமளிக்க
மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். தனக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் இந்த பிரச்சனைக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற குரல்கள் பதிவாகி இருந்ததை தான் அறிவேன் என்று அவர் கூறுகின்றார். மக்களுக்கான நீதி வழங்கும் பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இந்த விவகாரத்தில் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இத்தகைய விவகாரங்களை பழைய பாணியில் குழு ஒன்றை அமைத்து விசாரித்து எந்த பயனும் கிடையாது, வெளிப்படை தன்மையுடன் இந்த விசாரணைகளை செய்ய வேண்டும் என்றும் விசாரணையில் உள்ள தகவல்கள் அம்பலத்திற்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த செயலானது எதற்காக செய்யப்பட்டது, இதற்குரிய அடிப்படை தேவை என்ன என்ற கேள்விக்கு இலங்கையில் ஓர் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நோக்குடன் இது செய்யப்பட்டு இருந்தால் அத்தகைய எண்ணங்கள் முற்றுமுழுதாக துடைத்தெறியப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் அன்றிருந்த ஆட்சிக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற ஆபத்தான விடயமும் ஆராயப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இத்தகைய செயல்கள் இந்த நாட்டில் இருக்கும் சமூக ஒற்றுமையை நிலைகொலிய செய்ய காரணமாக இருந்திருக்கின்றது. மேலும் ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் குரோதத்துடன் பார்க்கும் எண்ணங்களை வளர்ப்பதாகவும் இருந்திருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இச்சமயம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக தாங்கள் ஜெனீவாவில் இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் அதனால் எந்தொரு பயனும் கிடைக்கவில்லை என்றும் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய முகமூடியை கிழித்து வீசியிருக்கின்றார். எனவே அத்தகைய முறைப்பாடில் தாம் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருப்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேவேளை புதிய ஜனாதிபதியை தாம் நம்பிக்கையுடன் பார்க்கின்றோம் என்றும் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்ற கேள்வி மக்களிடையே இப்பொழுதும் இருக்கின்றது என்றும் அந்த கேள்வி மறைந்து போய்விடவில்லை என்றும் ஜனாதிபதியிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தை ஜனாதிபதி எப்படி கையாளப் போகின்றார் என்ற கேள்விக்கு இது தொடர்பான உண்மையை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என்றும் அத்தருணம் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் பெய்ரூட்டில் மோசமான தாக்குதல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. பெய்ரூட்டில் இருக்கின்ற தென்புல நகரமாகிய டஹியாவில் நெருப்பு குளமாக மாறிக்கொண்டிருக்கின்றன கட்டிடங்கள். இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் தலைதறிக்க ஓடிவிட்டார்கள். தாக்குதல் நடைபெறும் இடத்திலிருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்க வழிகளும் மேலும் ஆயுத களஞ்சியங்களும் அங்கு இருக்கலாம் என்று கருதி நிலத்தடி அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக கூறுகின்றது.